இந்த படத்தோட கதை சொல்றத வந்து ஒரு தெருக்கூத்து மூலமா சொல்லியிருந்தது ரொம்ப சிறப்பான ஒரு ஐடியா. அதுதான் இந்த படத்துடைய வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மேதகுடைய இந்த இரண்டாம் மூன்றாம் பாகங்களை வந்து நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். மேதகு ஸ்ட்ரீமிங் நவ் ஆன் BS வேல்யூ. விக்ரம் சார், ஏய் வேதா, விஷயத்தை சொல்லு. நம்மளுடைய மாலைக்கா மோகன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தனுஷ் சாரோட 43 படத்துக்காக ஹைதராபாத் போயிருக்காங்க. சோ அது மட்டும் இல்ல சார், அங்க இருக்கிற பிளேசஸ் சுத்தி பார்க்க போறாங்களாம். ஏய் சூப்பர்ல, உதயநிதி ஸ்டாலின் அடுத்தது யாரோட இயக்கத்துல நடிக்க போறாரு தெரியுமா? யார் சார்? மாரி செல்வராஜ் அவருடைய இயக்கத்துல நடிக்க போறாரு. சூப்பர் சார். பிளாக்ஸி சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னாச்சு வித் மி சிட்டி சார்? அதான் கார்த்திக் நரேன் அவருடைய இயக்கத்தில் சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தயாரிச்சிட்டு இருக்க தனுஷ் அவருடைய 43rd படம் ஃபைனல் ஸ்டேஜில் போயிட்டு இருக்கு. அதுவும் ஹைதராபாத்தில் தனுஷ் சாருக்கு இந்த படத்தில் ஜோடியாக வந்து மாளவிகா மோகன் நடிக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் வந்து தனுஷ் அவரோட 43rd படத்தினுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்புக்கு வந்து இவங்க ஹைதராபாத் போயிருக்காங்க. நான் அங்கே கொஞ்ச நாள் இருக்க போகிறாங்களாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் வந்து அங்கே இருக்க பிளேசஸ்லாம் நான் வந்து சுற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது பிளேசஸ் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. வழக்கமான சுற்றுலா தலங்களாக இல்லாமல் சுவாரஸ்யமான பிளேசஸாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இது நானாக தான் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் உதயநிதி ஸ்டாலினை வச்சு படம் பண்ண போறாரு சொல்லி அறிவிச்சிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் இசையமைக்க போறான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் கேட்கும் போது செம்மையா இருக்குல்ல. ஸோ அடுத்தடுத்து பாருங்களேன், உதயநிதி ஸ்டாலின் வந்து கலக்கிட்டு இருக்காருங்க.